இன்னைக்கு நம்ம சமையலுக்கு தேவையான சிம்பிள் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். நம்ம தினமும் சமைக்கிற சமையலுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம்னா, டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன், 1 கப், அப்புறம் பிஞ்ச். ஸோ டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் டீஸ்பூன் சொல்லுவோம், கொஞ்சம் பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம். இப்ப நம்ம பிஞ்ச் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் சேர்த்து எடுக்கிறது தான் பிஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், இது ரெண்டுத்தையும் இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்து வைக்கிறது, திஸ் இஸ் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அகே எடுத்துட்டு இப்படி வைக்கிறது தான் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்போ டீஸ்பூன் அளவு, டேபிள் ஸ்பூன் அளவு எப்படின்றது பார்க்கலாம். ஸோ டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் வந்து டீஸ்பூன், பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூன். ஸோ சின்ன ஸ்பூன் ஜென்ரலாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தா, ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் இல்லை ஒரு டீஸ்பூன் கடுகு இது மாதிரி எடுக்கிறதுக்கு சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணணும். அதுவே டேபிள் ஸ்பூன் அதாவது கொஞ்சம் பெரிய ஸ்பூன், பெரிய ஸ்பூன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தா, மோஸ்ட்லி ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் சாம்பார் பவுடர் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். ஸோ சின்ன ஸ்பூன், ஸ்மால் ஸ்பூன், டீஸ்பூன், பிக் ஸ்பூன், டேபிள் ஸ்பூன். இப்போ கப் அளவு பார்க்கலாம். ஸோ இது ஒரு கப். ஒரு கப் அரிசி எடுக்கிறதுனா இப்படி எடுத்துட்டு இத சம அளவு பண்ணணும்னா இது ஒரு கப், இது ஒரு கப். அதே போல பருப்பு இதையும் இப்படி எடுத்து சம அளவு பண்ணி வச்சு இது ஒரு கப்.